இரண்டு வகையான வாழ்க்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அஞ்ஞான வாழ்க்கை, ஒன்று ஞான வாழ்க்கை. ஆக நாம் இன்றைக்கு அந்த ஞான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆக ஞான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த ஞானத்தை உணர்ந்த ஞானிகளின் வழியில் சென்றால் நமக்கு ஞான வாழ்க்கை. அப்படி வேதாத்ரி மகரிஷி என்கிற மகான், அவருக்கு முன்னால் வாழ்ந்த குருமார்களை எடுத்துக்கொண்டார். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்று சாமிஜி சொன்னார். சாமிஜிக்கு பெற்ற அறிவு, இந்த மகான்களிடமிருந்து கற்ற அறிவு, அதன் மூலம் அவருக்கு இருந்த அந்த பற்று அறிவு, அது ஒரு முற்றறிவாக மாறியது. இந்த முற்றறிவு தான் அது இறையறிவாக மாறியது. ஆக ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது. நாம் பல விஷயங்களை பற்றி அறிவு இருக்கிறது. பற்றறிவு கற்பதன் மூலமாக நமக்கு கிடைப்பது கற்றறிவு. ஆனால் நற்றறிவு என்று ஒன்று, அது நல்லவர்களோடும் ஞானிகளோடும் இணைந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல அறிவாக. இவைகளெல்லாம் இணைந்து ஒருவருக்கு இறைவனை பற்றி, இறை உணர்வை பற்றி, இறைநிலையை பற்றி ஒரு முழுமையான ஒரு அறிவு கிடைக்கும் பொழுதுதான் இந்த அறிவு அனைத்தும் முற்றறிவாக மாறும். இல்லாவிட்டால் வள்ளலார் சொன்னதை போல கற்றதெல்லாம் பழுது. ஆக இந்த முற்றறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு படியாக சென்று அந்த இறை உணர்வை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த முற்றறிவை பெறாதவர்கள் எல்லாம் எதை பெற்றவர்கள் என்று சொன்னால் சிற்றறிவை பெற்றவர்கள். எப்படிப்பட்ட அறிவை பெற்றவர்கள்? சிற்றறிவு. ஆக சாதாரணமான வாழ்க்கை, அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருமே சிற்றறிவை பெற்றவர்கள். அஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து ஞான வாழ்க்கையை நோக்கி ஒரு ஆன்மீக சாதகர்களாக அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்கள் எல்லாம் ஞான வாழ்க்கையை நோக்கி செல்லும் பொழுது, ஒரு ஞானியின் வழியிலே செல்லும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு படியாக சென்று அந்த முற்றறிவை அடைந்து நீங்கள் இறைநிலையை உணர்கிறீர்கள். அதற்கான ஒரு பாடத்தை, அதற்கான ஒரு பயிற்சியை மகான் அவர்கள் தெளிவாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். எப்படி அதை அடைவது? எல்லோரும் சொன்னார்கள் இறைவன் அது ஒரு அரூப நிலை, இறைவன் அது ஒரு சக்தி, எல்லாவற்றையும் ஆளக்கூடிய, எல்லாவற்றிற்கும் முழுமுதற் காரணமான ஒரு சக்தி, இட் இஸ் ஏ சூப்பர் நேச்சுரல் பவர். இப்படியே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அரூப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, எப்படி இந்த அரூப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை நாம் தெரிந்து கொள்வது? தெரிஞ்சால் தான் நாம் ஏற்றுக்க முடியும். சாமிஜி சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிந்து. அப்போ இந்த அரூபில் இருக்கக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த சக்தியை உணர்ந்துதான் சொல்கிறார். இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்டால், ஒரு சாரர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஒரு சாரர் இல்லை என்று சொல்கிறார். இப்படி எடுத்துக்குவோம், ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பேசிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அப்போது இருக்கிறார் என்று சொல்பவர்கள் எல்லாம் இறைவனை ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், அல்லது உணர்ந்திருக்கிறார்கள், அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது நம்பியிருக்கிறார்கள். இறைவனுக்கு நம்பியிருக்கிறார். இன்னொரு சாரார் இல்லை என்று சொல்பவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் நம்பிக்கை இல்லாமல், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அதை உணர முடியாமல், ஏதோ ஒரு வகையில் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் சொல்கிறாங்க இறைவனை காட்ட முடியுமா? இறைவனை காட்ட முடியும். இதுதான் வந்து இறைவன் மேல் நம்பிக்கையில்லாத கேட்டிருக்கேன். இப்போ இறைவனை உணர்ந்தவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்?
இப்போ இறைவனை நீங்கள் நாங்கள் காட்ட முடியாது, ஆனால் இறைவனை நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா இதை பேச கொஞ்சம் டிபிக்கலாக எடுத்துகிட்டு போகும். இப்போ இறைவனை காட்ட முடியாது ஆனால் உணர வைக்கும். காற்று காட்ட முடியுமா? காற்றை நாம் உணர முடியுதா? அவ்வளோதான். நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த இயற்கை இறைநிலை அந்த தூய வெளி சுத்த வெளி பூரணம் என்பது எதுவாக இருக்கிறது? பஞ்சபூதங்களாக இருக்கிறது. பஞ்சபூதங்களில் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியாது. விண்ணு பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? அதனால் விண் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்கை, ஆகாயம், ஆகாசம் என்று சொல்லலாம், ஆகாஷ் துகள்கள் என்று சொல்லலாம். ஆகையில் காற்று பஞ்சபூதங்களில் முக்கியமானது. காற்று, இந்த காற்று இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இந்த காற்று இல்லைன்னா நாம் இல்லை. இல்லை, காற்று இல்லைன்னா நாம இல்லை, அதுதான் பிராண சக்தி. அப்போ அது இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? ஆக இவைகள் எல்லாம் ஒரு உணர்வின் அடிப்படையில் நாம் உணர வேண்டியது. ஆக இதுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? நாம் உள் கடந்து செல்ல வேண்டியது, நமக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடம்பு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இந்த உடம்பு எதனால் ஆனது, இது எப்படி இயங்குகிறது, இதை யார் இயக்குகிறார்கள், இதனுடைய மூலம் என்ன, நான் வந்த கதை என்ன, இதையெல்லாம் நம்ம உள்நோக்கி போகணும். போனால் தெரியும் இந்த உயிர்னு ஒன்று உள்ளே ஓடுது, அதையும் தாண்டி ஆன்மான் ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு எங்கிருந்து வந்தது அப்படியே நம்ம போகும் பொழுது நமக்கு அதற்கான விடை. ஆக அதற்கு ஒரு பயிற்சி, அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படும். ஆகையால் இந்த அகத்தாய்வு பயிற்சி என்பது ஏற்கனவே சொன்னதைப் போல நாம் நம்மை உள்நோக்கி பார்த்தல், இன்வர்ட் ஜேர்னி. நம்மை இதுவரைக்கும் நாம் இந்த உலகத்தை எங்கிருந்து பார்த்துருக்குறோம், எப்படி பார்த்துருக்குறோம், வெளியிலிருந்து பார்த்துருக்கோம். ஒன்றே ஒன்றே பார்க்குறேன் நான். இப்போ இந்த பயிற்சியில் எதை பார்க்குறேன்னா, உள்நோக்கி போக 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 அப்படியே அது மூலத்துக்கு போயிடும். ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. நான் சொன்னதை போல் ஞான வாழ்க்கையை நோக்கி நீங்களெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இதை தொடங்கிட்டு நான் போயிட்டுருக்கோம். அடிப்படை பயிற்சி வந்தாச்சு, முதல்நிலை அகத்தாய்வு வேகமாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சவங்க, ரெண்டாம் நாளே ரெண்டாம் நிலை அகத்தாய்வு முத்தியராஜனுடைய தயவால் இவ்வளோ வேகமாக உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அடுத்த வாரம் இன்னும் மூன்றாம் நிலை நான்காம் நிலை முடிச்சுட்டு அதுக்கடுத்ததில் உங்களுக்கு பிரம்மஞானம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஒரு வேகமாக உங்களுக்கு அந்த ஆன்மீக பயிற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் கற்ற காலத்தில் அந்த 12 நாள் முழுமையாக முடித்து 1 மாதம் கழித்து முதல் நிலை, அப்புறம் மறுபடியும் 1 மாதம் கழித்து 2ஆம் நிலை, அப்புறம் 3ஆம் நிலை 4ஆம் நிலை, அப்புறம் ஆழியாரில் போய் தான் 3 நாட்கள் அங்கேயே தங்கி இரவும் பகலும் அங்கேயே இருக்கணும் பிரம்மஞானம். அப்புறம் அதுக்கடுத்தது 1 மாதம் கழித்து நாம் ஏதாவது ஒரு மன்றத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு அந்த மன்றத்தில் சேவை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கடிதம் கொடுத்த பிறகு தான் அருள்நிதியர் பயிற்சி. அருள்நிதியர் பயிற்சிக்கு போன பிறகு நாம் ஒரு மன்றத்தோடு இணைந்து டெய்லி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் 6 மாதம் கழித்து அருள்நிதியர்களுக்கு என்று சிறப்பு பயிற்சி, ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் கோர்ஸ். அதில் நீங்கள் ஓராண்டுக்கு மேலே வந்துட்டால் அப்புறம் நீங்கள் துணை பேராசிரியராக உங்களை பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு துணை பேராசிரியர் பயிற்சி. துணை பேராசிரியராக 2 ஆண்டுகள் நீங்கள் மன்றங்களுக்கும் எல்லாம் போய் பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு காய்கள் இப்போ அகத்தாய்வெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பேராசிரியராக உங்களை மாற்றுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் பலருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கான ஒரு பயிற்சி முறைகளை வேதாதிரி மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுதான், இதுக்கு ஒரு அதிக நாள் தேவைப்பட போகிறது. நீங்கள் ஆசிரியருங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஒரு குருவாக மாறிடுவீங்க. என்றைக்கும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அப்போ கல்விக்கூடங்களில் போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை சொல்லித்தருகிறார். நான் சமீபத்தில் போன வாரத்தில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்தின போது பல கருத்துக்களை சொன்னேன். இப்போ அடுத்த வாரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். அப்போ நான் சொன்னபோது ஆசிரியர்கள்
ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். ஆகையால் மாணவர்கள் மாணவர்களாகவே இருக்கிறார்கள். சில நேரங்களில் ஆசிரியர்கள் சிறியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் சிறியவர்களாகவே இருக்கிறார்கள். ஆ சிறியவர் என்கிற நிலை இருக்கிறார்கள். மாணவர்கள் மான் அவர்கள் மாண்புக்குரியவர்களாக இல்லை. மான் அவர்கள் மாணவர்களுக்கே அந்த ஆசிரியர்களே சொல்கிறாங்க, இப்படி ஒரு கருத்து அர்த்தம் இருக்கிற எங்களுக்கு இல்லை. மாணவர்கள் என்று மாணவர் என்று சொன்னாலே மான் கூட்டல் அவர். மான் என்றால் மாண்புக்கு உரியவர். அவர் இப்படிப்பட்டவராக போன மாணவர் என்பவர் மாண்புக்கு உரியவராக இருக்க வேண்டும், சிறப்புக்கு உரியவராக இருக்க வேண்டும். மாண்பு மிகுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாணவர் அப்படிங்கிறத பிரித்தா என்னவா பிரிக்கணும், மான் கூட்டல் அவர், மரியாதை மிக்கவர், மதிப்பு மிக்கவர். ஒரு மாணவரை பார்த்தா ஓ மாணவனா அப்படின்னு மற்றவங்க என்ன பண்ணணும், மதிப்பு. ஆக இன்றைக்கு மாணவன் மாண்புக்குரியவராக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டணும். ஒரு கல்லூரி மாணவர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ரோட்டில் போனாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ரோடே அதிரும். ஒரு பஸ்ஸில் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, திடீர்னு தரவுறதுன்னு கல்லூரி மாணவர்கள் ஒரு 30-40 பேர் ஏறுறாங்க, எப்படி இருக்கு அந்த பஸ்ஸு. ஆக இன்றைக்கு மாணவர்களுடைய நிலை என்று பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது, ஆசிரியர். இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுனா சமுதாயத்தில் யார் யாரை ஒழுங்குபடுத்துவது திருத்துவது அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு செய்தி தான் நான் சொன்னேன், அதை சொல்லிட்டு நம்ம கருத்துக்கு வரலாம். ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி அறப்பணி என்று வந்தாலும் அவர்களுக்கென்று பல கடமைகள், பொறுப்புகள், குடும்பம் எல்லாமே இருக்குது இல்லையா. அதையும் தாண்டி அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட பாடத்தை சொல்லித்தருவதற்கு மட்டுமே அவர்கள் அங்கே பணிக்கப்பட்டவர், ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே. ஆனால் இதே ஆசிரியர் இதே இந்த ஆசிரியர் இந்த கல்வி முறை என்பது எங்கிருந்து தொடங்கியது என்று பார்த்தால் குருகுல கல்வியிலிருந்து தொடங்கியது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பாடத்திட்டம் கல்வி முறைகள் எல்லாம். டீச்சருக்கு நல்லா படிச்சுருப்பாங்க, டிடி படித்தவங்க, பிஎட் படித்தவங்க, எம்எட் படித்தவங்களுக்கு முதல்ல கல்வி முறை எஜுகேஷன் சிஸ்டம் விச் பிகின்ஸ் இன் த குருகுலா சிஸ்டம், ஆன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஆரம்பிக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது, குருகுல கல்வி முறையில் தான். அங்கே ஏதாச்சும் பள்ளிக்கூடம் இருக்குதா, கட்டடம் இருக்குதா, இருந்துதா, டேபிள் சேர் இருந்துதா, பேனா பென்சிலு ரப்பரு காம்பஸு புக்கு எல்லாம் இருந்துதா, இருந்துதா, இல்லை கட்டடங்கள் கிடையாது, புஸ்தகம் கிடையாது, பரிட்சை இருந்துதா, கோட்டலி ஆஃபியல் எக்ஸாமினேஷனில் இருந்ததா, ப்ராக்ரஸ் கார்டு இருந்ததா, மார்க் இருந்ததா, கிரேட் இருந்ததா, சர்டிஃபிகேட் இருந்ததா, யோசனை பண்ணி பாருங்க. அந்த கல்வியிலிருந்து வந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிலிருந்து ராமன்லிருந்து அர்ஜுனிலிருந்து எல்லோருமே இலக்கியங்களை தத்துவமாக நல்ல கருத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ராமனும் எங்கே போய் படித்தார், ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்று கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா கூட ஒரு குருகுலத்திலே சென்று அந்த குருகுலத்திலே கல்வி பயின்று குருகுலத்திலே அந்த குருவினுடைய மனைவிக்கு குருவினுடைய மனைவி சமையல் செய்வதற்கு விரக வேண்டும் என்று சொன்னதற்காக கிருஷ்ணன் தன்னுடைய குருவினுடைய சக சீடர்கள் எல்லாருமே காட்டுக்குள் போய் விறகு சேகரிக்க சென்றார்கள். அப்பொழுது கிருஷ்ணனுக்கு ஒரு நண்பன் கிடைத்தார். அவர்தான் யாருங்க, கிருஷ்ணன் தேடி போனார் ஒரு காலகட்டத்தில் குசேலர். அவர் எடுத்துகிட்டு போனார் கிருஷ்ணன் பார்க்க. ஆக காட்டிலே விறகு சேகரிக்க சென்ற இடத்திலே நண்பனானேன் என்று குசேலன் சொல்கிறார்.
யாரோட கிருஷ்ணன். கிருஷ்ணன் பிற்காலத்தில் யாராக வருகிறார்? ஒரு கடவுளாக அவதாரமாக காட்டுகிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் கூட எங்கே கல்வி பயின்றார்? ஒரு குருகுலத்திலே, ஒரு குருவிடத்திலே. ராமனை தெய்வமாக மதிக்கிறார்கள். அந்த ராமன் கூட யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? குருவிட்ட தான் கற்றுக்கிட்டார். இப்படி நீங்கள் இலக்கியத்தை, புராணங்களை, மகாபாரத்தை எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தா, இன்றைக்கி என்ன எஜுகேஷன் சப்ஜெக்ட் வந்துடுச்சு என்னன்னு தெரியல. ஒரு டீச்சர் வேலைக்கு அவங்க எச்எம்ஐ, அவங்க ஒரு நல்ல நிலவு பார போகிறாங்க, அதனால் வந்துச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேத்திக்கு மகாவதார் பாபாஜி எடுத்துங்க, அவருக்கு ஒரு குருவாக யாரெல்லாம் வந்தாங்க? அகத்தியர் கிடைச்சார், போகர் கிடைச்சார், இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. அதனால் அவர் இமயமலை போய் பல ஆன்மீக ரகசிய பயிற்சிகள் செய்து அவர் அந்த நிலைக்கு உயர்ந்தார். ராகவேந்திர சுவாமியில் எடுத்துக்கோங்க, அவருக்கு கும்பகோணத்தில் ஒரு குரு அமைஞ்சார், அவர் குரு ஒருத்தர் அமைஞ்சார், அவர் பேரில் ஒரு கோயில் கூட புதுசாக நிர்மாணம் பண்ணாங்க. அவருடைய குருவனுடைய அனுசரணையால் தான் அங்கே தான் வந்து கல்விகளை எல்லாம் கற்றுக்கிறார், ஞான கல்வியெல்லாம் கற்றுக்கிறார். அவருடைய பேர் ஒரு நல்ல பேர், உடனடியாக நினைவு வர மாட்டேங்குது. அவருடைய கும்பகோணத்தில் ராகவேந்திர சுவாமியுடைய குருவனுடைய ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் வந்து சில ஆண்டுகள் இருந்து. ஆமாம், ராகவேந்திர சுவாமியில் அங்கே தான் இருந்து அவர் இடத்துல எல்லாம் நான் கோயிலுக்கு ரெண்டு முறை போயிருக்கேன். அப்போ அந்த கோயிலெல்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க சமைக்கு, இப்போ அருமையாக கட்டி முடிச்சுருக்காங்க. அங்கே தான் அவர் வந்து கற்ற பிறகு தான் அவருக்கு ஞானம் பிறந்து, இந்த ஆன்மா எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தது, அது என்ன செய்யணும்னு புரிந்து, அப்புறம் அவர் நடைபயணமாக ஆந்திரா போகிறார். ஆனால் இதில் விசேஷமாக நின்று வள்ளலாருக்கு குருன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஓதாது உணர்த்தியே ஒளி அளித்து எனக்கு ஆதாரமாகி அறிவு, அப்படி வர்றது ரேர், அப்படி வர்றதில்ல ரேர். ஆனால் அவருக்கு அவருக்கு வந்து அவரை வந்து அந்த இறைநிலைக்கு தூண்டினது அந்த திருவாசகம். திருவாசகத்துக்கு கூறுகார் அப்புறம் அவர் அதை பற்றி நிறைய கவிதைகள் இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன், ஒரு இம்பேக்ட், அவரை பாதித்தவர்கள் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய பாடலெல்லாம் நான் சமீபத்தில் படிக்கும்போது வள்ளாருடைய இதில் அதெல்லாம் வரும். இந்த நாயினும் கடையங்கிறது அடிக்கடி மாணிக்கவாசகர் சொல்கிறார், பல விஷயங்கள் வரும். அப்போ வள்ளலாருந்து மகரிஷி வர்றார். பாரம்பரியமாக குருமார்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு புராணம் எடுத்துக்கிட்டால் கூட அவர் கூட இந்தியாவுக்கு இடையில் வந்து ஒரு 12 வருடம் காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஞானம் பெற்று திரும்பினார்னு சொல்கிறாங்க. அந்த வரலாறுலாம் மறைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு குருவினால் மட்டுமே பல லட்சம் பேரை உயர்த்த முடியும், திருத்த முடியும், ஞானம் அளிக்க முடியும் இல்லையா? நபிகள் நாயகத்தால் மிகப்பெரிய மதமே உருவாச்சு. கடைசியில் அந்த மதமாக உருவானது என்ன கூச்சு, மதம் பிடித்த மாதிரி இருக்கு. என்னாச்சு, மதம் பிடித்து அந்த நிலைக்கு போயிடுச்சு. ஆக குரு என்கிற நிலை என்பது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு நிலை. ஆக நான் சொல்வது என்னென்னா, இன்றைய சமுதாயத்தில் கல்வி முறையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உள்ளது, எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் ஆசிரியர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து குருவாக உயர வேண்டும். என்றைக்கு ஆசிரியர்கள் தன்னை குருவாக உயர்த்தி கொள்கிறார்களோ, ஞான ஆசிரியராக, இறை ஆசிரியராக அவர்களை உயர்த்தி கொள்கிறார்களோ, அப்பொழுது மாணவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு சீடராக அமைவார்கள். அப்போ அவர் என்றைக்கு மாணவர்கள் சீடராக அமைகிறார்களோ, அப்பொழுது அந்த இடத்திலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். அந்த மாணவனை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு கூடிய அது பாடமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். ஏனால் ஒரு குரு சக்தியானது அறியாமையை போக்கி அறிவை கொடுக்கக்கூடிய சக்தி, இருளை போக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய சக்தி. யாருடைய சக்தி? குருவனுடைய சக்தி. ஆக ஆசிரியர்கள் எல்லாம் குருவாக உயர வேண்டும். அப்பொழுது ஆசிரியர்கள் குருவாக உயர என்ன செய்ய வேண்டும்? குருமார்கள் கொடுத்த அந்த ஆன்மீக பயிற்சியையும் ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நான் போன வாரம் சொன்னேன், அதுக்கான வழிமுறைகளையும் சொன்னேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியத்திலையும் பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் வந்து இந்த பயிற்சிகளை வரணும், வந்து அவர்கள் தொழிலை இன்னும் சிறப்பாக செய்வார். ஆகையால்
இந்த நிலையில் ஒரு குரு கிடைப்பது என்பது வாழ்க்கையில் ரொம்ப அதிர்ஷ்டம். பெரிய விஷயம். எத்தனையோ சம்பாதிக்கலாம் நம்ம, நல்ல மனைவி கிடைக்கலாம், நல்ல குழந்தைகள் கிடைக்கலாம், நல்ல தொழில் கிடைக்கலாம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து நிலப்பரங்கள் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல குரு இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்காது. ஆமாம், குரு என்பவர் அமையாவிட்டால் தெளிவு கிடைக்காது, வாழ்க்கையில் ஒரு தெளிந்த நிலை வர. ஆக வாழ்க்கையில் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிந்த நிலை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு குரு தேவை. குரு தேவைன்னா வாழ்நாள் முழுவதும் குரு தேவையில்லை, அதை தெரிஞ்சுக்கல. குரு பிடிச்சிக்கிட்டே போகக்கூடாது, மகரிஷி அதை தெளிவச்சுடுவார். குரு ஒரு வழிகாட்டி. இந்த இடத்துல போன பிறகு இங்கேருந்து பேரளம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி எங்கள் மயிலாதுரையில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க இல்லையா, பேரளம் 20 கிலோமீட்டர்னு போட்டு வழிகாட்டி. அவ்வளோதான், அந்த வழிகாட்டி போர்டை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த வழியில் போயிட்டே இருந்தால் பேரளம் வந்து சேர்ந்துருவோம். இந்த வழிகாட்டி போர்டு அதே இடத்துல தான் நிற்கும், வழிகாட்டி போர்டு கூடவே வருமா, பேரளம் வரைக்கும் வந்து காட்டிக்கு போகுமா? குரு அந்த வழியை காட்டுவார், அதுதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் எல்லாமே குருமார்களாக உயர வேண்டும், உங்களை உயர்த்துவதுதான் என்னுடைய பணி. இன்றைக்கு வந்திருக்க நீங்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் இந்த பேரளத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வேதாத்திரிய கருத்துக்கள், உடற்பயிற்சி, தியானம், காய்கல்பம், இந்த அகத்தாய்வு பயிற்சியெல்லாம் எல்லா குடும்பத்துக்கும் நம்ம போயிடுச்சுன்னா நாம் யாரையும் வந்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொன்று திருத்தவும் முடியாது. நம்ம யாரையும் திருத்துறதுக்கும் பிறக்கலை, புரிஞ்சுங்களா? என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய துணைவியார் ஒரு அருள்நிதி மகிழ்ச்சி கூட சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். என்னுடைய மூன்று குழந்தைகளுமே 3ஆம் 4ஆம் அகத்தாய்வு எடுத்திருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் சில பயிற்சிகளுக்கெல்லாம் போனாங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் இதே பக்குவத்தை அடைஞ்சிருக்காங்களான்னா சந்தேகம். இப்போ நம்முடைய சகோதரர் எல்லாருமே பயிற்சி எடுத்திருக்காங்க. சகோதரன் வியாபாரத்தில் தான் அதிக நாட்டம், அவங்க குடும்பம் வியாபாரத்தில் தான் இருக்குது, வெளிநாட்டில் எல்லாம் படிக்கிறாங்க இருந்தாலும் சகோதரி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குருங்கிற நிலைக்கு வருவது என்பது கடினம், பயிற்சி எடுப்பது என்பது வேறு. அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம். ஆனால் நீங்கள் எல்லோருமே இங்கே பக்கத்திலேயே ஒரு மன்றம் இருக்குது, பயிற்சி எடுத்து நீங்கள் பலருக்கு பயிற்சி கொடுப்பவர்களாக உயர வேண்டும், கண்டிப்பாக உயர்வீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேரளத்தில் இப்படி ஒரு அமைப்பு இல்லை, 10 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கு பல இடங்களில் பல வீடுகளில் மகரிஷி படம் இருக்குது, பலருடைய மனசில் மகரிஷி இறங்கிட்டார் இல்லையா, அப்போ அவர் வேலை செய்கிறார். அவர் ஆக நாம் ஞான வாழ்க்கையை அடைய வேண்டும் சொன்னால் ஞானியின் வழியில் செல்ல வேண்டும். ஒரு ஞானியை பிடிச்சிட்டிங்க, மகரிஷிங்கிற ஞானி, அவருக்கு குரு யார் நம்ம தான், வள்ளலாறு, பரஞ்சோதி மகான், திருவள்ளுவர், தாய்மானவர் சுவாமிகள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இல்லையா. நமக்கு நிறைய குருமார்கள் வருவாங்க, அந்த குருமார்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஒரு குரு நமக்கு நிறைய வழிகாட்டுவார். ஆகையால் திருமூலர் சொன்னதைப் போல ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஆக குருவை நினைங்க, குரு சொன்ன வாழ்க்கையில் வாங்க, நீங்களும் குருவாக உயர்ந்துருவீங்க. வாழ்க்கை.